கஷ்டத்தை போக்குறதுக்காக கொடுத்து ஜகாத்த கொடுக்க சொல்லுங்க. சில கேள்வி கிரேப்பஸா இருக்கும், என்னால தனிப்பட்ட முறையில் செய்ய முடியாது. என்னால வந்து 10 பேர் சேர்ந்து கொடுத்து கொடுக்குறாங்க, இப்ப நான் ஒரு பங்கா சேர்ந்துட்டேன், அப்ப அது ஜகாத்த அந்த மாதிரி கொடுக்குறாங்க. சரி, சகோதரர் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, அதாவது நீங்கள் வந்து தேவையை பூர்த்தி செய்கிற மாதிரி கொடுக்கறது நல்லது அப்படின்ட்டு சொன்னீங்க. ஆனால் ஒரு சில நேரங்களில் தேவை உள்ளவங்க அதிகமாக அவங்க வந்து தேவை இருக்குது, அதை முழுமையாக ஒரு ஆளாக நம்மளால் பூர்த்தி செய்ய முடியலை, அந்த நேரத்தில் 4 பேர் 5 பேர் சேர்ந்து தான் அது செய்கிற மாதிரி இருக்குது, இது செய்யலாமான்னு கேட்குறாங்க. அதாவது தேவையை பூர்த்தி செய்கிற மாதிரி தான் கொடுக்கணுங்கிறது கட்டாயம் கிடையாது. ஒரு ஜகாத்துங்கிறது நம்ம தொகை அடுத்தவங்களுடைய தேவையை பூர்த்தி செய்கிற மாதிரி இருந்தால் தான் கொடுக்கணும், இல்லைன்னா கொடுக்கக்கூடாது அப்படிலாம் கிடையாது. நம்ம நம்மளால் முடியும் என்றால் அதுக்கு முயற்சி செய்ய வேண்டியதுதான். முடியாதுன்னா நம்மகிட்ட கொஸ்டின் கிடையாது. நமக்கு முடியும் என்றால் அதுக்கு முயற்சி செய்கிறது சிறந்தது. நமக்கு முடியலைன்னு சொன்னால் நமக்கு என்ன சட்டமோ அதை செஞ்சால் போதும். இப்போ அந்த மாதிரி உள்ளவங்களும் 10 லட்சம் தேவைப்படுது, நம்மகிட்ட ஜகாத்து கொடுக்க வேண்டியது நம்மகிட்ட 1 லட்சம் தான் அப்படின்னா ஒரு 10 பேர் சேர்ந்து கூட கொடுக்கலாம், தாராளமாக, அதில் தவறு கிடையாது. இது வந்து கட்டாயமான சட்டம் கிடையாது. நம்ம கொடுக்கக்கூடிய தொகை அடுத்தவங்களுடைய தேவையை வந்து கண்டிப்பாக நிவர்த்தி செய்யணுங்கிறது கிடையாது. நமக்கு உரியதை கொடுத்துட்டா நமக்கு ஹக்கு முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். அவங்களுடைய தேவைகள் நிறைவேறலாம், நிறைவேறாமல் போகலாம், அது நம்ம நம்முடைய சக்திக்கு உட்பட்டு நம்ம கொடுக்குறோம், நம்ம கடமையானதை கொடுக்குறோம், அவ்வளவுதான்.